இல்லையா, சமயக்கட்டு இருக்கிற அலமாரிகள். ஆஹாஹாஹா, எதை வேணுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனா ஒரே ஒன்ன மட்டும் எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான் நான் கேட்கறேன். இன்னைக்கு இன்று 7 பேர் கொலை, இன்று 5 ஆக்சிடென்ட், அதுல போட்டிருப்போம். குருச்சரணம், இதை பார்க்குற எல்லா செல்லங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழணும்னு வேண்டுகிறேன். இன்னைக்கு பேச போகிறது ஒரு அலமாரி. இந்த அலமாரி என்ன செய்ய போகிறோம் பார்க்கலாமா? எல்லாரும் புரிஞ்சுக்கணும், நம்ம நீங்கள் உங்கள் வீட்டில் போய் எந்த அலமாரியை பார்த்தாலும் நான் இன்றைக்கி எழுதித்தரேன், வெறிறார் அதை அழகாக அடுக்கி வச்சுருக்குங்கிறது. ரொம்ப ஒரு துணி எடுத்திங்கன்னா ட்ரர் எடுப்பீங்க, எல்லா துணியும் கீழே விழுந்துருக்கும், நீங்கள் அதை கண்டுக்க மாட்டீங்க, போகிற அவசரத்தில் அது வாட் போயிட்டே இருப்பீங்க இல்லையா. அந்த மாதிரி எத்தனையோ இருக்கும் உங்ககிட்ட அலமாரி இல்லையா. அலமாரி மட்டும் இல்லை, உங்கள் ட்ராயர் இல்லையா, ஆஃபீஸ் ட்ராயர் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுடைய டேபிள், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற டேபிள் இல்லையா, சமயக்கட்டு இருக்கிற அலமாரிகள். ஆஹாஹாஹா, அதை சொன்னா ரொம்ப ஸ்டோரிமா. அலமாரி யார் நீட்டாக வச்சுக்காங்கன்னா வெறிறார் வெறிறார் வெறிறார். நான்லாம் எங்கள் குக்கோட சேர்ந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அந்த விஷயத்தில், அது என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன் கண்ணுங்களா. அந்த அலமாரி எடுத்தா எடுத்தபடி வச்சு நீச்சா தூசி இருக்கக்கூடாது, அதில் வச்சக்க ஜாமான்லேயும் தூசி இருக்கக்கூடாது, க்ளீனாக வைக்கணும். இன்னைக்கு நமக்கு என்ன செய்ய போகிறோம்னா, எதை வேணுமானு ஒரு அலமாரி எடுத்துக்கோங்க. அது சமையலறையாக இருக்கலாம், உங்கள் இது துணிமணி வைக்கிற செல்ஃபாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய டேபிள் புக்கு வைக்கிற டேபிளாக இருக்கலாமா இருக்கும், இல்லை பணம் வைக்கிற இடமா இருக்கும், அந்த பணத்தை உள்ள நீங்கள் போட்டு வச்சுருக்க கொடுமோ அது அடுத்த பெருசாக இருக்கும், இல்லை எதை வேணுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனால் ஒரே ஒன்றை மட்டும் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான் நான் கேட்குறேன். இன்னைக்கு ஒரு அலமாரி நீட்சா தொடச் அதுக்கு ஜாமான்களையும் அழகாக ஹைட்டு பிரகாரம் வைக்கணும், புக்கில் மாதிரினா ஹைட்டு பிரகாரம் வைக்கணும், இல்லை ஆத்தர் வைஸ் வைக்கணும். இப்போ மெக்டனால் அப்படின்னா அதை பற்றியே அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கணும் இல்லை, அதுக்கப்புறம் மெக்ரிகார் அப்படின்னா அந்த ஆத்தராக இருக்கணும், இல்லை திரு சுகிசிவம் அப்படின்னா அவரோடு தான் இருக்கணும். நான் எப்பவுமே வாங்குறப்ப எல்லா ஆத்தரோட அப்படி அப்படியே வாங்குவேன், சும வள்ளியப்பன்னா சும வள்ளியப்பனுடைய அப்படியே அவருடையதாக வச்சுருக்கணும், அந்த மாதிரி அடுக்கலாம், இல்லைன்னா ஹைட்டு பிரகாரமும் அடுக்கலாம். புரிஞ்சா, நிறைய அலமாரி இருக்கவங்க ஒரே ஹைட்டில் இருக்க புக்கை கொஞ்சம் அடுக்கிக்கோங்க, அடிச்சு குட்டி குட்டி புக்குகளை சரியாக அடுக்கிக்கோங்க, புரிஞ்சிருச்சா? அந்த மாதிரி மேஜர் ஃபேக்டர், எல்லாரும் என்ன பண்ணிருப்பீங்க, நியூஸ் பேப்பரை எடுத்து கொண்டு போய் அலமாரில் விரிச்சிருப்பீங்க. அந்த நியூஸ் பேப்பரை பார்த்தீங்கன்னா இன்று 7 பேர் கொலை, இன்று 5 ஆக்சிடென்ட், அதில் போட்டிருக்கோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் நீங்கள் என்கிட்ட ஒரு ஃபோட்டோ கொண்டாந்து கொடுத்து, அம்மா இது எப்படி இருக்கு பாருங்க, இந்த பொண்ணு என் பிள்ளைக்கு அழகாக இருக்குமா ஒத்து போகுமான்னு கேட்டிங்கன்னா, நான் உடனே அந்த பொண்ணு ஃபோட்டோவை டர் டர் அப்படி கிழிச்சு கீழே போட்டேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், ஆஹா அம்மா என்னவோ பண்ணுறாங்களே இந்த பொண்ணு சரியில்லை போலக்குன்னு நினைப்பீங்க, உண்டா இல்லையா? அல்ல கண்ணுல உண்மையே சொல்லணும் இல்லை, எவ்வளோ வருத்தமாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக இந்த அம்மா என்ன கொஞ்சம் கூட யோசனை இல்லாமல் கிழிச்சு போடுது, அது வேற தோணும் இல்லையா, என் மேலே கொஞ்சம் வெறுப்பு கூட வரும். ஒன்னே ஒன்று சொல்கிறேன், அது மாதிரிதான் நியூஸ் பேப்பரில் மரண செய்தி இருந்தால் அது அப்படியே பரவிட்டு இருக்குன்னு, புரிஞ்சிருச்சா? அந்த செய்தி அப்படியே அதோடைய நீங்கள் ஆ அப்படின்னு எழுதுனீங்கன்னா ஆனா வாசிப்பீங்க, பான் எழுந்தா பானா, உண்டா இல்லையா? அதே மாதிரி தான் மரணம் அப்படின்னு எழுதியிருந்துச்சுன்னா, ஆக்சிடென்ட் அப்படின்னு எழுதியிருந்தா அந்த வார்த்தை அதே விதமான சக்தியை வெளிப்படுத்தும். அதை மாதிரி அடுக்கிறப்ப அதனால நியூஸ் பேப்பர் வேண்டவே வேண்டாம், அது எடுத்துருங்க. அதுக்கு பதிலாக காக்கி பேப்பர், ஒயிட் பேப்பர், வேற என்ன இருந்தாலும் பிளாஸ்டிக் சீட்ஸ் இருக்குது வாங்கி போட்டு அடுக்குங்க. அலமாரி இன்னைக்கு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, ஒரு ஆணா இருந்தால் நாயே செய்யணும், அது பொம்பளைங்க வேலை அப்படிலாம் கிடையாது, உங்க அலமாரி நீங்க அடுக்கலாம், ஒன்றும் குறைச்சல் இல்லை, புரிஞ்சுதா? இல்ல ரெண்டு பேரும் ஜாலியா பாடிக்கிட்டே அடுக்கிறாரு எனக்கு சந்தோஷம்தான், இல்ல அது எத்தனை வயசுங்கிறதுலாம் கணக்கில் கண்ணுங்களா, ரெண்டு பேரும் வாங்க நம்ம பாடிக்கிட்டே அடுக்குவோம் அப்படின்னு அடுக்குங்க சதார கண்ணுங்களா. இன்னைக்கு இதை செய்யுங்க, கட்டாயம் ஏதாவது ஒன்று நீங்க க்ளீன் பண்ணிருக்கணும், நியூஸ் பேப்பர்லாம் இருக்கக்கூடாது, புரிஞ்சுச்சா கண்ணுங்களா? ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன், விட்டா கண்ணுங்களா, பயில செல்லுங்களேன்.